ஹாவ் யூ வாஸ் மாத்தி யோசி வித் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கு நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான மித்தாலஜிக்கல் ஸ்டோரி, அதாவது மித்தாலஜிக்கல் அப்படின்னா அந்த விஷயம் வந்து நடந்திருக்காது, பட் அதனுடைய ஃபேண்டசி, அதனுடைய அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, இது எல்லாமே நமக்கு பார்க்கும்பொழுது அதை நம்பலாமே அப்படின்னு தோணும். பட் சயின்டிஃபிக்காவோ ஹிஸ்டாரிக்கலாவோ பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய ப்ரூஃப் இருக்காது. ஸோ அப்படி ஒரு ஸ்டோரியை தான் நம்ம பார்க்க போகிறோம், ஸ்டோரி ஆஃப் அட்லாண்டிஸ். அட்லாண்டிஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நிறைய கதைகளில் இந்த ஒரு அட்லாண்டிஸ் அப்படிங்கிற ஒரு தீவு ஒரு மிகப்பெரிய அளவில் இடம்பெற்றிருக்கும். இதை முதல் முதல்ல பிளாட்டோ 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி தன்னுடைய ஸ்டோரியில் இந்த அட்லாண்டிஸ் அப்படிங்கிற ஒரு நகரத்தை பற்றி அவர் குறிப்பிடுறாரு. இந்த அட்லாண்டிஸ் நகரம் பார்த்திங்கன்னா ஒரு 5000 வருஷம் 6000 வருஷம்லாம் இல்லை, 11000 வருடத்திற்கு முன்னாடி இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பெர்ஃபெக்டான ஐலாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, கடவுளும் மனிதர்களும் ஒன்றாக வாழ்ந்த ஒரு இடம் தான் இந்த அட்லாண்டிஸ். ஸோ இன்றைக்கு இந்த அட்லாண்டிஸ் அப்படிங்கிறது கடலுக்கு கீழே இருக்குது. இதற்கு காரணம், மனிதர்கள் மேல் ஏற்பட்ட கோபத்தினால கடவுள்கள் அதை சபிச்சு கடலுக்கு கீழே தள்ளிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பிளாட்டோ தன்னுடைய ஸ்டோரியில் எப்படி குறிப்பிடுறாரு, இதனுடைய பேஸ் அவருக்கு எங்கேருந்து கிடைக்கிது அப்படின்னா, அவருடைய தாத்தா அந்த ஒரு கதையை பிளாட்டோவுக்கு சொல்கிறாரு. இந்த கதை அவருக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு டிராவலர், அந்த ஒரு கிரீக்கை சேர்ந்த ஒரு டிராவலர் இந்த ஒரு விஷயத்தை அவருக்கு சொல்கிறாரு. உங்களுடைய ஆட்கள் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணி அந்த கோபத்தினால தான் அட்லாண்டிஸ் அப்படிங்கிற ஒரு இடமே உள்ளே போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. ஸோ அது என்ன ஸ்டோரி அப்படின்னா, பொசாய், அதாவது நிறைய கிரீக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நிறைய கடவுள்கள் இருப்பாங்க, அது ரொம்ப முக்கியமான ஒருத்தர் பொசாய்டன். இந்த பொசாய்டன் யார் அப்படின்னா, கடலுக்கும் கடல்வாழ் உயிரினங்களுக்கும் அப்புறம் இந்த காற்று மழை புயல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்குமான ஒரு கடவுள். அவர் வந்து பூமிக்கு கீழே இறங்கி வர்றார். எதுக்காக அப்படின்னா, ரொம்ப அழகான ஒரு ஒரு இருக்கிறதுலே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு தீவு எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் கீழே இறங்கி வர்றார். அப்படி அவர் பார்த்து கண்டுபிடிச்ச ஒரு இடம் தான் அட்லாண்டிஸ். அட்லாண்டிஸ் அப்படிங்கிறது எந்த அளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏஷியா கான்டினென்ட் ஃபுல்லாக சேர்த்தோம் அப்படின்னா எந்த அளவு வருமோ அது ஒரு அட்லாண்டிஸ் அப்படிங்கிற ஒரு தீவாக இருந்தது. அப்போ எப்படி அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க, இன்றைக்கி ஏஷியாவை எடுத்து பாருங்கள், அதனுடைய அளவுக்கு ஈக்குவலாக கம்பேர் பண்ணால் அட்லாண்டிஸ் எவ்வளோ பெரிய தீவு அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ அப்படி அந்த தீவில் அவர் வந்து பார்க்கும்பொழுது ஒரு அழகான பெண்ணை பார்க்குறாரு. பார்த்த உடனே அவள் மேலே அவருக்கு ஒரு காதல் ஏற்படுது. அவளை திருமணம் பண்ணி அங்கேயே அவர் வாழ ஆரம்பிக்கிறார். ஒரு மிகப்பெரிய மலையின் மேலே ஒரு அழகான மாளிகை, இன்றைக்கி தான் தாஜ்மஹால், அதுக்கு முன்னாடியே அவர் தன்னுடைய மனைவிக்காக ரொம்ப அழகான ஒரு பேலஸ் அந்த மலைக்கு மேலே கட்டுறாரு. உச்சியான ஒரு மிகப்பெரிய மலை, அதில் கட்டுறாரு. கீழே பார்த்தீங்கன்னா அந்த மலையை சுற்றி அந்த கடல் அலைகள் அப்படியே ஆர்ப்பரித்து சுற்றி சுற்றி சர்க்கிள் மாதிரி வரும். ஸோ ஒரு ஒரு பாதுகாப்பு வளையம் மாதிரி. ஸோ அப்படி அவர் வந்து அவங்களோட கல்யாணம் பண்ணி திருமணம் நடத்தி ஒரு 10 குழந்தைகள் அவங்க பிரசவிக்கிறாங்க. அதில் முதல் குழந்தையினுடைய பெயர் அட்லஸ் அப்படின்னு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் கடவுள் இல்லையா, அதனால் பூமிக்கு வந்துட்டு இங்கேயே இருக்க முடியாது, தன்னுடைய கிரகத்துக்கு அவர் கிளம்பி போயிடுறாரு. இப்போ அந்த அட்லாண்டிஸ் தீவினுடைய ராஜாவாக அட்லஸ் அவர் தான் முடிசூடுறாரு. முடிசூடின உடனே தன் தந்தையை பெருமைப்படுத்துகிற வகையில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கோவிலை அந்த பொசைடன் அவருக்காக கட்டுறாரு. அந்த கடவுளுக்காக அவருடைய சிலை பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க தங்கத்தால் அவர் வடிவமைக்கிறார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு வந்து வியந்து பார்க்கக்கூடிய ஒரு கோவிலாக அது அமைஞ்சுது. இப்படி செல்வ வளம் பெருக 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 அட்லாண்டிஸ் மக்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு தலைக்கணம் அதிகமாக ஆக ஆரம்பிக்குது. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் கிரேஸ்லேருந்து சில மக்கள் அங்கே அட்லாண்டிஸ்க்கு வராங்க. வந்துட்டு நீங்கள் என்ன உங்கள் தீவியை பெருசாக சொல்கிறீங்க, எங்களோட கண்ட்ரியும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா யாருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க நாடு தான் அவங்கவுங்களுக்கு ரொம்ப பெருசு. அப்படி சொன்ன உடனே அட்லாண்டிஸ் பீப்புளுக்கு பயங்கர கோபம். இதை உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது ஒரு பெரிய மோதலாக வெடித்து ஒரு மிகப்பெரிய ஒரு கப்பல் படையை தயார் பண்ணி கிரீக்ஸோடு அவங்க மோத போகிறாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு மிகப்பெரிய ஒரு கான்டினென்ட் அளவில் இருக்கக்கூடிய அந்த அட்லாண்டிஸ் தீவு இதனோடு கிரீக்கை எதிர்த்து போராட போகிறாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் நிலைமை? அந்த சூழ்நிலையில் தான் கிரீக்ஸுக்கு துணையாக கடவுளே இறங்கி வராங்க. ரஜினி ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லையா, உன் பக்கம் 1000 பேர் இருக்கலாம், ஆனால் ஆண்டவனே ஏன் பக்கம் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி கிரீக்கினுடைய பக்கம் ஆண்டவன் நிற்கிறார். ஏன் அப்படின்னா, இந்த அட்லாண்டிஸ் பீப்புளுக்கு பேராசை, பொறாமை, தலக்கணம் எல்லாம் வந்ததுனால இது மிகப்பெரிய தவறு. இந்த மக்கள் எதுவும் பெரிய தப்பு பண்ணலை, தன்னுடைய நாடு வசத்தின்னு சொல்கிறது ஒரு மிகப்பெரிய தவறு இல்லையா, அதனால இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி கடவுள் அவர்களோட சப்போர்ட் பண்ணி இந்த அட்லாண்டிஸ் அப்படிங்கிற ஒரு நாட்டை ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த தீவை தோக்கடிக்கிறாங்க. இந்த போரில் அட்லாண்டிஸ் ஒரு மிகப்பெரிய தோல்வியை தழுவுது. மேலும் கடவுளுக்கு ஏற்பட்ட கோபத்தினால அவங்க என்ன சபிக்கிறாங்க அப்படின்னா, இவ்வளோ பேராசையும் இவ்வளோ தலைக்கணமும் இருக்கிற உங்களுடைய அந்த நகரம் கடலுக்கு கீழே போக கடவுது அப்படின்னு சபிச்சிடுறாங்க. அப்படி சபித்த உடனே அந்த தீவுக்கு கீழே அந்த தீவு கடலுக்கு கீழே போயிடுது.
ஸோ இப்படி ஒரு கதையை பிளாட்டோ தன்னுடைய ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரியில் சொல்கிறாரு. இது ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரியாக இருந்தாலும் கேட்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் ரொம்ப ஒரு ஆச்சரியப்படுற வகையிலையும் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஸ்டோரி இன்னி வரைக்கும் பல பேர் உண்மை அப்படிங்கிறாங்க. அப்படி கடலுக்கு கீழே மூழ்கின அந்த அட்லாண்டிஸ் நகரம் தான் இன்னைக்கு பர்முடா ட்ரையாங்கிளில் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே இருக்குது. இன்றைக்கும் அங்கே போகிற கப்பல்கள் ஏரோப்ளைன் எல்லாமே ஒரு மிஸ் ஆகுது, ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா அந்த கீழே இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் இருக்காங்க, அவங்க தான் அவங்களெல்லாம் பிடிச்சி இழுக்கிறாங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இன்னொரு தேரீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வேறு எதுவும் இல்லைங்க, இன்றைக்கி இருக்கக்கூடிய அண்டார்டிக் ரீஜியன் இது தான். இது அப்படியே பனி படர்ந்து அப்படியே நாள் ஆக ஆக அப்படியே மிகப்பெரிய அளவில் பனி படர்ந்து போய் அப்படியே இருக்குது. இந்த பனியெல்லாம் முழுகி ஒரு நாள் போச்சுன்னா அந்த அட்லாண்டிஸ் நகரம் திருப்பி வரும் அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறாங்க. பட் எது எப்படி இருந்தாலும் கேட்க எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை மாதிரி பியூட்டிஃபுல்லான மித்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ் வேறு ஏதாவது வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.